ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அல்வா, அதுவும் பீட்ரூட்டை வச்சு செய்ய போகிறோம். நீங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த அல்வா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா, இதை பீட்ரூட்டில் தான் செஞ்சீங்க அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவைப்படுற பொருட்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். செய்கிறதுமே ரொம்பவே சுலபம்தான். இப்போ வாங்க அந்த அல்வா ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துரலாம். இந்த அல்வா ரெசிபி பண்ணுறதுக்கு பீட்ரூட்டை தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு ரஃப்பாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு இந்த கப்புக்கு 2 கப் அளவுக்கு பீட்ரூட் இருந்திருக்கு. இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்சி எடுத்த பேஸ்ட் நம்ம வடிகட்ட போகிறோம். மீதி இருக்கிற 1/2 கப் அளவுக்கு தண்ணியை இந்த வடிகட்டம் போச்சில் ஊற்றி நீங்கள் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. பீட்ரூட் சாறு இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த சக்கையை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். குளிக்கும் போச்சில் தேய்ச்சி குளித்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா செடிக்கு நீங்கள் உரமாக போட்டுக்கிட்டாலும் சரி தான். இப்போ பாருங்கள், பீட்ரூட் சாறு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ எந்த பாத்திரத்தில் நம்ம அல்வா கிண்ட போகிறோமோ அந்த பாத்திரத்தில் டீலாம் வடிகட்டுவோம் பாருங்கள். அதில் வடிகட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மீதி இருக்கிற சின்ன சின்ன சக்கைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதை மாதிரி நல்லா எடுத்துடலாம். நம்ம இப்படி பண்ணுறதுனால அந்த அல்வா இன்னும் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணாதீங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு மைதா மாவோ அப்படி இல்லைனா கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கோங்க. நாளைக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ அடுத்ததாக இனிப்புக்காக 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இனிப்பு அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா கூட 1/2 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு விஸ்க் அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டியை வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளோர் மாவுலாம் கொஞ்சம் திக்காகி அடியில் தங்கியிருக்கும். இதை நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் இதை கலக்கிட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளோர் மாவு போட்டிருக்கனால சீக்கிரமாகவே கட்டியாக ஆரம்பிச்சிரும். இப்போ முதல்ல நீங்கள் தீயை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்புறம் கட்டி ஆனதுக்கப்புறமா தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கட்டிகளாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதில் சின்ன சின்ன கட்டிகள் உருவாகாதபடி கை விடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ இந்த சமயத்திலே நீங்கள் வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்க அப்படின்னா வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்ததுக்கப்புறமா கை விடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே அல்வாக்கு எந்த அளவுக்கு நம்ம நெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய மணமும் சரி சுவையும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கூட கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் நெய் சேர்க்கலாம். நீங்கள் நெய் தாராளமாக சேர்ப்பீங்கன்னா நல்லா 1 கப் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ நீங்கள் நெய் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அப்படி இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த நெய்யை ஊற்றி கிண்ட கிண்ட தான் அதில் நல்லா வெந்து வர போச்சுல இந்த அல்வாவுடைய டேஸ்ட் வந்து நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துருக்கிறதுனால இதனுடைய பதம் நல்லா கண்ணாடி பதத்தில் இருக்கும். நீங்கள் இதே இது மைதா மாவு சேர்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக வராது. இப்போ கூட கொஞ்சம் நெய் சேர்த்து இதை மாதிரி 4-5 முறை நல்லா சேர்த்து சேர்த்து கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா அந்த எண்ணெயெல்லாம் நெய்யெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே கக்க ஆரம்பிக்கும். அதுலேயே நம்மளுக்கு அல்வா பதம் ரெடி ஆகிட்டுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் அல்வா பதத்துக்கு நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்கள் தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கையிலலாம் தெரிக்க ஆரம்பிக்கும். இன்னுமே கெட்டியான பதம் வரணும். அதாவது அந்த கடாயிலலாம் ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வர ஆரம்பிக்கணும். இதை நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா கிலோ 800 ரூபாய் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு நம்ம சுலபமாக பண்ணுறோங்கிறத. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியான பதம் வர ஆரம்பிக்குது. இன்னொரு 10 நிமிஷம் கிண்டினீங்க அப்படின்னா நல்லா அல்வா பதத்துக்கு நம்மளுக்கு வந்துடும். இந்த சமயத்தில் நீங்கள் நட்ஸு சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு நட்ஸு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை விட்டுருங்க. இல்லை நட்ஸ் இருந்தால் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போச்சு அதே மாதிரிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த நட்ஸ் விருப்பமோ அதை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கவர்ச்சிக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை வேணால் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா அழகாக கலந்து விட்டுட்டே வாங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கே அதனுடைய பதம் தெரியும். அந்த கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வர ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்கள் கிண்டினீங்கன்னா சூப்பராக அல்வா பதம் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா உருண்டு திரண்டு வர ஆரம்பிக்கு. பாருங்கள்,
இவ்வளவுதான் சூப்பரான அல்வா பதம் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. நீங்க வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, அதில் நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் ராவிட்டு இதே மாதிரி கொஞ்சம் நட்ஸு கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த அல்வாவை இது கூட சேர்த்துக்கிடலாம். நீங்க சூடாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இப்படியே உடனே நீங்க சர்வ் பண்ணலாம், இல்லை ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டு நம்ம கட் பண்ணி எந்தாவது ஷேப்பில் கட் பண்ணலையே அதை மாதிரினா இதை மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க, ஆறுனதுக்கப்புறமா வேற ஒரு பிளேட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறமா நீங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு அல்வா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள், டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பீட்ரூட்லாம் சாப்பிடாதவங்க கூட இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.